ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவீஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம வந்து பூஜாரை டீப் க்ளீன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அந்த வீடியோ தான் பார்ட் டூவை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நேற்றுக்கு வந்து விக்கிரகம் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க விக்கிரகம் கிளீன் பண்ணும்போது ஷிகக்கா வச்சு கிளீன் பண்ணுறீங்க இல்லையா ஸோ அந்த சிகக்கா வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனி பிராண்ட் நம்ம வந்து கடையில் வாங்கி யூஸ் பண்ணலாம் எப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்லேயே மேடாக ரெடி பண்ணுவோம் இல்லையா நேச்சுரலாக ஸோ அந்த ஷிகக்கா கூட நான் யூஸ் பண்ணலாம் நான் வந்து மேட் ஷிகக்கா தான் நான் யூஸ் பண்ணுறேன் மேட் ஷிகக்கா கூட எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் அந்த சிகக்காய் வச்சு தான் நான் வந்து விக்கிரகம் எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம பூஜை அறையில் இருக்கிற ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் வந்து பூஜை பாத்திரம் நம்ம கலசம் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் காயின்ஸ் இது எல்லாமே எடுத்து மறுபடியும் மாற்றி வைப்பேன் அந்த காயின் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க நானும் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் பொதுவாக பூஜை அறையில் சில்லறை சத்தம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குபேரர் வந்து ரொம்ப அந்த சில்லறை சத்தம் கேட்டாலே குபேரர் வந்து திரும்பி பார்ப்பாராம் ஸோ அந்த அளவுக்கு குபேரருக்கு அந்த சில்லறை சத்தமானது ரொம்ப விருப்பமான ஒன்று அப்படி இருக்கும்போது ஒரு கலசம் நிறைய நம்ம வந்து சில்லறையை வந்து குவிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா குபேரருடைய அருளாசி நமக்கு எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் வந்து ஒரு கலசம் நிறைஞ்சு அந்த சில்லறையை வந்து வீட்டில் வச்சுருப்பேன் பொதுவாக வீடுகளில் அப்படி நம்ம வந்து எப்போவுமே சில்லறைகள் வந்து குவிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது அஞ்சு ரூபாய் நாணயமாக இருக்கலாம் ஒரு ரூபாய் நாணயமாக இருக்கலாம் எந்த நாணயமாக இருந்தாலும் குவிச்சு ஒரு குவியலாக வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமாக ஆனது அதனால நான் அதை வந்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கோ பூஜை வந்து என்னைக்கு செய்யறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கோமாதா அபிஷேகம் அப்படிங்கிறது பெரும்பாலும் வெள்ளிக்கிழமைகள்ல மட்டும்தான் செய்யறது உண்டு மகாலட்சுமி தாயாருக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது கோமாதாவுக்கும் சேர்த்து அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்வேன் சோ அதையும் வந்து உங்க கூட வீடியோவா ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்ன முந்தின வீடியோலயே நான் வந்து அதை கொடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே ஏ டு Z நான் என்ன என்னென்ன சுவாமி விக்கிரகங்கள் சுவாமி உருவப்படங்கள் நான் வச்சு வழிபாடு செய்கிறேன் அப்படிங்கிறத நான் தனியாகவே வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ அதோடய எல்லாம் நான் வந்து கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஏன்னா அகை நகைன்னு கேட்டிருக்கீங்க ஸோ அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பூஜை அறையை வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணுவேன் நம்ம வந்து வீக்லி வீக்லி வந்து நம்மளால் பண்ண முடியாது அதனால மந்த்லி ஒன்ஸ் அது வந்து எனக்கு பண்டிகை டைமில் செய்யணும் இல்லை மற்ற நாட்களில் செய்யணும் அப்படியெல்லாம் கிடையாது எவ்ரி மந்த் ஒரு ஒரு தடவை நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன் ஸோ இந்த பண்டிகைக்கு தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபிக்காக செய்ய மாட்டேன் மந்த்லி ஒன்ஸ் நான் கிளீன் பண்ணிகிட்டே இருப்பேன் அது என்னோடய ரெகுலர் ஒர்க்காகவே இருக்கும் ஸோ சென்டரில் ஏதாவது ரொம்ப விசேஷமான ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வருது அப்படின்னா நான் அப்போவும் எனக்கு வந்து கிளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நான் பூஜாரை க்ளீன் பண்ணி ஒன் வீக் தான் ஆகுது ஸோ உடனே வந்து நமக்கு தமிழ் வருஷப்பரப்பு தமிழ் வருடப்பரப்பு வந்து வரும் ஸோ தமிழ் வருடப்பரப்பு வந்து எனக்கு ரொம்பவே விசேஷம் நான் ஆங்கில வருடப்பரப்பை விட தமிழ் வருடப்பரப்பை தான் நான் அதிகமாக செலிப்ரேட் பண்ணுவேன் ஸோ தமிழர்கள் அப்படி தானே ஆங்கில வருடப்பரப்பு அப்படி அப்படிங்கிறது ஃபுல்லி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் என்ஜாய் பண்ணலாம் ஓகே ஆனால் ஒரு பாரம்பரியமான விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் வருட பிறப்பு தான் ஸோ அதை வந்து நான் எப்பவுமே சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு நாள் ரொம்ப விசேஷமாக இருக்கும் எங்கள் வீட்டில் அம்மா வீட்டு சைடுமே அந்த தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிறது விசேஷமாக கொண்டாடுற ஒரு நாளாக இருக்கும் அன்னைக்கு தினம் கோவிலுக்கு போகிறது வீடுல வந்து பூஜை பண்ணுறது அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் செய்வாங்க அன்னைக்கு தினம் மாரியம்மனுக்கு ரொம்ப விசேஷமா பொங்கல் வச்சு வழிபாடு செய்வாங்க எங்க ஊர் வழக்கத்துல ஸோ நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும் அந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமான நாளாகவே அமையும் அதனால் அந்த ஒரு நாளை வந்து நாங்கள் ரொம்பவே செலப்ரேட் பண்ணுறது உண்டு அதனால் சித்திரை ஒன்று நான் லாஸ்ட் இயர் கூட அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் சித்திரை மாதம் அதாவது தமிழ் வருட பிறப்பு கலசம் வச்சு எப்படி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் சித்திரை மா அதாவது சித்திரை கனி காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதையும் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் ரெண்டு வருஷமாக வீடியோ போஸ்ட் இருக்கிறேன் அதோட டீட்டெயில் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஏன்னா வீடியோவில் க்ளியராக நான் சொல்லியிருப்பேன் எந்த மாதிரி நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது ஸோ இந்த வருஷமும் நம்ம வீட்டில் சித்திரை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாகவே இருக்கும் அதையும் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் முருகப்பெருமானுக்கு நான் செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு செய்கிறது உண்டு அதனால எப்பவுமே நம்ம வீட்டில் அந்த அதாவது சட்மோ ஷட்கோண கோலம் போட்டுட்டு ஓம் சரவணபவ பவ அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு மத்தியில் ஓம் விளக்கு வச்சு வேல் வச்சு வழிபாடு செய்கிறது உண்டு அதை எவ்வளவு செவ்வாய்கிழமை நான் செய்கிறதால நம்ம ஒவ்வொரு செவ்வாய்கிழமையும் இந்த மாதிரி கோ டீப் கிளீன் பண்ணி கோலம் போட முடியாது அதனால் வந்து நான் போட்டு விட்ருவேன் இந்த கோலம் எல்லாமே நான் வந்து ஒரு டென் டேஸ் ஒன்ஸ் தான் மாற்றுவேன் ஏன்னால் நிறைய பேர் வந்து பூஜை அறையில் தினசரி கோலம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ஷெல்ஃப்ல இருக்கிற கோலம் நான் மாற்ற மாட்டேன் பூஜை அறைக்கு கீழே அதாவது அந்த பூஜை பண்ற அதாவது பூஜை அறையிலேயே கீழே வந்து நான் பச்சரிசி மாவால ஏதாவது ஒரு சிம்பிளா தினமும் கோலம் அதாவது பூ மாத்தும் பொழுது சிம்பிளா ஒரு கோலம் போட்டுட்டு நான் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஆனா இந்த கோலம் வந்து இந்த அதாவது இந்த குபேர எந்திரம் வரைகிறோம் ஸ்ட்ரீம் எழுதுறோம் ஓம் வந்து வரைஞ்சி வைப்போம் இந்த மாதிரி ஷட்கோண கோலம் போடுறது அதுக்கப்புறம் ஐஸ்வர்ய கோலம் இது எல்லாமே வந்து பத்து நாள் அந்த மாதிரி இருக்கும் அதாவது நான் அடுத்த தடவை கோலம் போடுற வரைக்குமே அந்த கோலங்கள் எல்லாம் இருக்கும் மத்தபடி பூஜை அறையில் தினந்தோறும் ஏதாவது ஒரு சின்னதா ஒரு கோலம் போட்டு என்னோட பூ எல்லாம் மாத்திட்டு நான் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க ஆஹ் பூஜை அறையில் தினந்தோறும் பூ மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தினசரி பூ மாத்துறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒண்ணு நமக்கு தினந்தோறும் பூ கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்துல வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையாவது நம்ம வந்து பூ மாத்தி வைக்கணும் விசேஷ நாட்கள்ல பூ மாத்திதான் தான் கம் கம்பல்சரி நம்ம வந்து வழிபாடு செய்யணும் அப்படி இல்லை பூ கிடைக்கல மற்ற நாட்கள்ல அதாவது திங்கட்கிழமை புதன்கிழமை அந்த மாதிரி நாட்கள்ல ஏன்னா தினந்தோறும் விளக்கேற்ற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தினசரி வழிபாட்டுக்கு பூ கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் வில்வம் இலை இருக்கு இல்லையா அந்த வில்வம் இலை வாங்கி வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து வில்வம் இலையும் கிடைக்கல அப்படின்னா ஒரு தடவை யூஸ் பண்ண வில்வ இலையே நம்ம அகைன் அகைன் யூஸ் பண்ணலாம் ஸோ அதனால் ஒரு தடவை வாங்கி வச்சுட்டு அந்த காஞ்ச வில்வ இலையை கூட அகைன் வந்து நம்ம கடவுளுக்கு சமர்ப்பிக்கலாம் பூவே இல்லாமல் இருக்கும்போது இந்த வில்வ இலையை வச்சு வழிபாடு செய்யலாம் ஆனால் காஞ்ச பூவோட கூடாது இப்போ ஒரு சுவாமிக்கு நம்ம நேத்திக்கு பூ வச்சுருக்கோம் அந்த பூ வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அப்படின்னா அடுத்த நாள் அப்படியே ஏற்றலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அப்படி ஏற்றக்கூடாது அந்த பூ எந்த எவ்வளவுதான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி அந்த பூவை எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம வந்து பூ மாற்றி வைக்க முடிஞ்சால் வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வில்வ இலையை நம்ம வந்து வழிபாட்டுக்கு வச்சுக்கலாம் இப்போ வந்து போட்டோஸ் வந்து நிறைய இருக்கு விக்கிரகம் வந்து நிறைய இருக்கு விளக்குகள் நிறைய இருக்கு அந்த மாதிரி டைம்ல எல்லாத்துக்கும் நம்ம வந்து வில்வ இலையை சாத்தி நம்ம வழிபாடு செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே விளக்கேத்தலாம் ஏத்திட்டு அர்ச்சனைக்காக மட்டும் வில்வ இலைகளை வச்சு அர்ச்சனை பண்ணலாம் அன்னைக்கு தினம் எந்த சுவாமிக்கு நீங்க வழிபாடு செய்யறீங்களோ அந்த சுவாமியின் திருநாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணி அந்த வில்வத்தை வந்து சமர்ப்பிக்கலாம் சோ இப்படியும் வந்து செய்யலாம் அதே மாதிரி பெருமாளுக்கு சனிக்கிழமைகள்ல செய்யறீங்க அப்படின்னா துளசி வச்சு அர்ச்சனை பண்ணிடலாம் விநாயகருக்கு அப்படின்னா அருகம்புல் வச்சு அர்ச்சனை பண்ணிடலாம் இது இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையா நம்ம வீடுகளிலே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதனால தினந்தோறும் பூ இல்ல அப்படின்னு வருத்தப்படாதீங்க பூ கிடைக்கும் பட்சத்துல வழிபாடு செய்யுங்க பூ வச்சு அதே போல ஒரு தடவை யூஸ் பண்ண பூவ அடுத்த தடவை அடுத்த நாளைக்கு வச்சு வழிபாடு செய்யாதீங்க கம்பல்சரி மாத்திருங்க so எந்த அஹ் எப்பவுமே என்னோட பூஜை அறைய நான் க்ளீன் பண்றேன் அப்படின்னா நிலைவாசலையும் வாசலையும் சேர்த்தே நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் ஏன்னா நிலைவா பூஜை அறைக்கு நான் எந்த முக்கியத்துவம் கொடுக்குறேனோ அதே முக்கியத்துவத்தை என்னுடைய நிலைவாசலுக்கும் நான் கொடுக்கிறது உண்டு இந்த எலுமிச்சம்பழம் வந்து நம்ம நிலைவாசலில் வைக்கும் பொழுது நேர்மறை ஆற்றல் வந்து அதிகம் கந்திருஷ்டி விளக்கக்கூடியது அதனால் எப்பவுமே என்னோட நிலைவாசலில் இந்த எலுமிச்சம்பழம் வந்து நிரந்தரமாக இருக்கும் ஸோ வாரத்தில் ஒரு நாள் நான் வந்து இதை மாற்றி வைப்பேன் மற்ற நாட்களில் இது எப்போவுமே இருக்கும் அடுத்த தடவை நான் மாற்றுகிற வரைக்கும் இந்த எலுமிச்சம்பழம் வந்து நிலைவாசலில் இருக்கும் இது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தீய எண்ணங்களோடு நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிறவங்களும் சரி அல்லது தீய விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலும் சரி இந்த எலுமிச்சம்பழமானது அதை உட்கிரகிக்கும் அதனால் இந்த ஒரு விஷயத்தை மறக்காம வீடுகளில் வந்து ஃபாலோ பண்ணுங்க நாம எந்த அளவுக்கு நம்மளோட வீட்டு என்ட்ரன்ஸ் அதாவது நிலைவாசலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீடுகளில் தெய்வீக சக்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஸோ ஒவ்வொரு முறையும் நான் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய நிலைவாசலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் எப்போவுமே நம்ம நுழைவாசல் வந்து ரொம்ப அழகா நம்ம பூஜை அறைக்கு எந்த முக்கியத்துவம் கொடுத்து அழகா மெயின்டைன் பண்றோமோ அதே முக்கியத்துவத்தை நிலைவாசலுக்கும் கொடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பூஜை அறையும் clean ஆயிடுச்சு பூஜை பாத்திரம் எல்லாமே ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கு வந்து பொட்டம் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் விக்கிரகமும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் விக்கிரகம் எப்படி கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறத நேற்றுக்கு வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த வீடியோலையும் நான் கிளியராக நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ரீ அரேஞ்ச் வந்து பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஆண்டாளுடைய விக்கிரகம் இது ரொம்ப நாளாக எனக்கு ஆண்டாள் விக்கிரகம்னே தெரியாது மீனாட்சி அம்மன் விக்ரகம்னு சொல்லிட்டு வழிபாடு செஞ்சிட்டு இருந்தேன் ஸோ தெரியாமல் செஞ்சது தான் அதுக்கப்புறம் ஒருத்தர் ரொம்ப அவங்களுக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ அவங்க மூலியமாக தான் எனக்கு வந்து இது தெரிஞ்சது அதுக்கப்புறம் நான் மாற்றிட்டேன் இப்போ வந்து மீனாட்சி அம்மன் ஸ்டாச்சு வந்து வீட்டில் இருக்குது ஸோ அவங்களோட தான் நான் வழிபாடு செய்கிறேன் தான் எல்லாமே அந்தந்த விக்கிரகம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த ருத்ராட்சம் நான்கு ருத்ராட்சம் வந்து வச்சுருக்கீங்க எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அந்த நான்கு ருத்ராட்சமும் நான் வந்து சிவராத்திரி அதாவது சிவராத்திரியும் சரி பிரதோஷம் மாத சிவராத்திரி மாத மாதம் வரும் பிரதோஷம் இந்த நாட்களில் வந்து சிவன் கோவிலுக்கு போகும்பொழுது அங்கே அபிஷேகத்தின் பொழுது அவங்க கொடுக்குற அந்த ருத்ராட்சம் வந்து வீட்டில் வச்சுருப்பேன் அந்த ருத்ராட்சம் தான் அத நான் அபிஷேகம் செய்யும் பொழுது சேர்த்து அபிஷேகம் செஞ்சு பூஜை அறையிலே வச்சிருப்பேன் சோ குழந்தைங்களுக்கு கட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் பூஜை அறையில இருக்கிறது இன்னமும் ஒரு நேர்மறை ஆற்றலை ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்க கூடியது அதனால நான் அங்க வச்சிருக்கேன் ஸோ என்னோட பூஜை அறை ரெடி ஆயிடுச்சு நாளைக்கு வந்து இந்த எல்லாம் ரெடி பண்ணி நான் அரேஞ்ச் பண்ணிடுவேன் ஸோ இப்படி தான் என்னோடய பூஜை அறையை டீப் க்ளீன் பண்ணுவேன் டீப் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நான் காலையில் வந்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு வைக்கிறேன் அப்படின்னா காலையில் விளக்கேற்றி தான் நான் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிப்பேன் ஸோ அன்னைக்கு ஈவினிங் நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து விளக்கு ஏற்றாமல் விடக்கூடாது ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு ரெண்டு விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு வந்து ஏற்றி வச்சிருக்கேன் மற்ற விளக்குகள் ஏற்றல அந்த விளக்குகள் எல்லாமே அடுத்த நாள் காலையிலேருந்து ஏற்ற ஆரம்பிச்சிடுவேன் ஸோ உடனே க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பூஜை அறையை வெறுமனே விட்டுட்டு போகக்கூடாது அதனால் ஏதாவது ஒரு நிவேதனம் வச்சு பூ வச்சு நான் வந்து ரெண்டு விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டேன் ஸோ என்னோடய பூஜை அறை கிளீனிங் வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வீட்டில் நிறைய இந்த கிச்சன் டிப்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சால் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் என்னோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்